हेलो स्टूडेंट्स वेलकम टू अवर चैनल मानव आसियर नाम अप्डेट पाकपो पाती पुल तुरंत अद मिल पत्पोरा मेका वह आल पास अभी सारी पुलिक अमचर अनबिल महेश पोयामुली सर वह पाती इनकी अफिशियल प्रेस मीट को पाती नंबर टेन लवन मारे आल पास अभी सर्वा अब पाती मार्के वह अभी அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம் சோ இது குறித்து இன்னைக்கு வந்து பாத்தீனா பள்ளி கல்வித் துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து பாத்தீனா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு 10 ஆம் வகுப்பு சான்றிதழில் ஆல் பாஸ் மட்டுமே இருக்கும் மதிப்பெண்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து பாத்தீனா பாலிமர் நியூஸ்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு மதிப்பெண் சான்றிதழ் வழங்க அந்த தேர்வுகள் துறை ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 10 மற்றும் 11 ஆம் வகுப்பு அதாவது ஆல் பாஸ் போட்ட மாணவர்களுடைய அந்த விவரங்களை வந்து பாத்தீங்கன்னா சரிபார்க்க சொல்லிருந்தாங்க அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இதனால் மாணவர்களுக்கு தேர்வு பதிவெண்கள் அரசு தேர்வுகள் துறையால் வழங்க முடியவில்லை அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் நம்பர் வந்து கொடுக்க முடியல இந்த நிலையில் ப்ளஸ் ஒன் 10 வகுப்புகளில் படித்த மாணவர்களுடைய விவரங்களை வரும் 14 தேதியிலிருந்து 17 தேதிக்குள் தலைமை ஆசிரியர்கள் சரிபார்த்து தெரிவிக்க வேண்டும் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் தான் ப்ளஸ் ஒன் 10 வகுப்பு மாணவர்களுக்கு தேர்ச்சி என மதிப்பெண் சான்றிதழ் வழங்க உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வெறும் ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து கொடுக்க போகிறதா சொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா பள்ளிகள் திறப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை தற்போதைக்கு கல்வி தொலைக்காட்சி மற்றும் ஆன்லைனில் வகுப்புகளை எடுப்பது பற்றி மட்டுமே பேசி வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 11 வகுப்பு சேர்க்கை கொரோனா காலகட்டத்தில் தொடங்கியுள்ளதால் மாணவர்கள் விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகு ஒரு வாரத்தில் பாடப்புத்தகம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருந்தீங்க இந்த மாதிரி 11th அதே மாதிரி 10th வந்து எதன் அடிப்படையில் மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க ஸோ இன்றைக்கி அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு மதிப்பு சான்றிதழ் தான் வந்து வழங்க போகிறதா சொல்லி இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியான அப்டேட்டு இதுக்கான வீடியோ ப்ரூஃப் செக் பண்ணிக்கோங்க எவாலுவேட் பண்ணி தான் 11th இந்த கோர்ஸையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு மார்க் ஷீட்டில் வந்து அனைவரும் தேர்ச்சின்றது மட்டும்தான் இருக்கும் இப்போதைக்கு எங்களுடைய இனிஷியல் டிஸ்கஷனில் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இப்போ இந்த அட்மிஷன் காலம் இது ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பேரலாம் நம்ம அதற்கான பணிகளும் மிக விரைவில் நாங்கள் தொடங்க இருக்கிறோம் இப்போ பொருளாதார சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் வந்து தனியார் பள்ளியில் விட்டு அரசு பள்ளியில் நோக்கி வராங்க காலையில் கூட நம்ம கேட்போம் 7 வகுப்பு 8 வகுப்பு போன்ற மாற்று அந்த மாற்று வகுப்புலாம் கூட நிறைய பேர் வராங்க அதுக்கான கட்டமைப்புகள் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் என்ன நாங்கள் சொன்னோம்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய இடத்துல ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரும்பொழுது அந்த குழந்தைகளை நாம் நம்மளுடைய அரசாங்க பள்ளியில் எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படி நீங்கள் சொல்கிறீங்க அது நம்மளுடைய ரிசோர்ஸ் நம்மளுடைய ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் சரி அதற்கான பள்ளிக்கூடங்கள் அதுக்கான கிளாஸ் ரூம்ஸாக இருந்தாலும் சரி அந்த வகையில் நாம் நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் தான் நம்ம அந்த அறிவுறுத்தலையும் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் கரூர் சேலம் போன்ற மாவட்டத்திற்கு வந்து நான் தொடர்ந்து 3 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா விதமான பள்ளிகளையுமே அங்கே பார்த்துருந்துருக்கோம் நாங்கள் ஸோ அங்கே குறிப்பாக அங்கே இருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னது அதுதான் அப்போ அவங்களும் சொன்னாங்க ஆமாம் சார் நிறையா குழந்தைங்க இந்த விட நமக்கு சேர வர மாதிரி தான் எங்களுக்குமே அந்த இண்டிகேஷன் இருக்குது நாங்களும் அந்த வகையில் நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்கிறோம் கூட சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது ஒரு 2 ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் ஃபுல்லாக அக்காமடேட் பண்ணுறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்லாம் இன்றைக்கி தான் எங்கள் சிஓஸ் அந்த லோக்கலில் இருக்க 3 சிஓஸும் எங்களுக்கு கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அதையும் நாங்கள் வந்து தயார்படுத்தி கொடுப்போம் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு கடந்த ஆட்சியில் வந்து அந்த துறையில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு குறிப்பாக மருத்துவர்கள் தங்க வச்சது உணவு கொடுத்தது அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஊழல் நடந்திருக்கிறதா குறிப்பிடுறது அந்த மாதிரி பள்ளிகள் துறையில் கடந்த முறையில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கா சம்பந்தம் எதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லை இது வரைக்கும் நான் இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க இது வரைக்கும் அந்த அது எங்களுக்கு வரல கண்டிப்பாக வரும் பட்சத்தில் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம அன்பு முதலமைச்சர் நம்ம எடுத்து சென்று தவறு இருந்தால் அது யாராக இருந்தாலும் அது தெளிக்கப்படுவார் சமஸ்தா அபியான் அப்படிங்கிற திட்டத்தில் ஏற்கனவே பள்ளிகளுக்கான இந்த எலெக்ஷன் டைமில் வந்து லேபுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கினதில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குங்கிறது ஏற்கனவே மீடியாவில் எல்லாம் பரவலாக வந்திருக்கிறது நீங்கள் விசாரித்தாலும் தெரியும் இது ஏற்கனவே வந்திருக்கிற ஒரு விஷயம் இது இது குறித்து ஒரு ஆய்வு நடத்தப்படுமா ஒன்று இரண்டாவது இப்போ அட்மிஷன் ஆரம்பித்தாச்சு டெக்ஸ்ட் புக் எப்போ நம்ம கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஊழலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி கூட நானும் ஒரு பத்திரிகையில் இருந்து ஒரு செய்தியாக நான் பார்த்தேன் நான் அது கண்டிப்பாக அது அதிகார மட்டத்தில் சொல்லி அது உண்மையிலே அது என்ன நடந்திருக்குது அதோடய உண்மைத்தன்மை என்ன என்பதை கண்டிப்பாக நம்ம
கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும், யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை பற்றி சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஒன் வீக்குள்ளே முடிஞ்சிடும். நோட் ஏற்கனவே நாங்கள் வந்து மாண்பு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம், என்றைக்கு நீங்கள் ஆரம்பிச்சு வைக்கிங்கன்னு. முதலமைச்சர் என்றைக்கு இந்த வாரத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்களோ அப்போ உடனடியாக எல்லாத்துக்கும் அதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்தில் இருக்க குடோன்லையும் நம்ம டெக்ஸ்ட் புக் நீங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்கு, ரெடியாக இருக்கோம். நம்ம இந்த ஒன் வீக்கில் அட்மிஷன் ப்ராசஸ் முடியும் போது பேரலாக அதையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சோம். சார், ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க தொற்று காலம்ங்கிறதுனால மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்காமல் அந்த அட்மிஷன்ஸ் ப்ராசஸ்லாம் நடத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும், டெக்ஸ்ட் புக் வந்து வீட்டுக்கே வந்து கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருந்தீங்க. இப்போ அட்மிஷனுக்கு பசங்க எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு தொற்று ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அபாயம் இருக்குங்கிற ஒரு ஃபீல் வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்குது. டெக்ஸ்ட் புக் வாங்குறதுக்கு எல்லாரும் அட்டன் டைமில் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு இஷ்யூஸ் வராதா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது? தளர்வுகள் அறிவிக்கப்படாத முன்பு நான் சொன்னது அது, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 27 மாவட்டத்தில் தளர்வுகள் நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வர வைக்கிறது, அதை எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எப்படி கொடுக்குறதுங்கலாம் நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது ஒரு பார்ட் இருக்கட்டும். இப்போ 11 வகுப்பு மாணவர் சேர்க்கை தொடங்கியிருக்கேன், 10 மாணவர்களுக்கு எப்போ சேர்க்கை தொடங்க போகிறோம்? இல்லை ஆரம்ப பள்ளியில் இன்றைக்கி இங்கே கூட 6th ஸ்டாண்டர்ட்லாம் வந்திருக்காங்களே. ஸோ அது வந்து ஜென்ரலாக மேக்ஸிமம் அதிகாரிகள் கொடுக்குற டேட்டா வச்சு பார்க்கும்பொழுது 1 வகுப்பு, 6 வகுப்பு, 9 வகுப்பு, 11 வகுப்பு தான் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு அட்மிஷன்ஸ் ஜாஸ்தியாக மற்ற ஸ்கூல்லேருந்து வரதாக இருந்தாலும் சரி புதுசாக சேர்றது. மற்றபடி வந்து எல்லாம் இன்டர்னலாகவே இருக்கும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே 3rd ஸ்டாண்டர்ட் போய்க்காங்க, 3rd ஸ்டாண்டர்ட் அதில் ஒரு பெரிய நமக்கு இது இருக்குது. ஸோ இவர்களை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லா மாவட்டத்துலேயும் அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து அதை ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி 9th mark பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நிறைய எத்தனை பள்ளிகளில் குறிப்பாக வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ஆஃப் பள்ளி அந்த மார்க் டேட்டாலாம் வந்து பெரும்பாலான பள்ளிகள் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அட்மிஷன் வந்து நடக்கிறது? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அது வாய்ப்பு இல்லைன்னு, நான் உண்மையில் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் அந்த 3 நாள் அந்த ஆய்வே நாங்கள் போனோம். நாங்கள் ஆனால் ரொம்ப அழகாக எல்லாருமே அந்த 9ஆம் வகுப்பில் வந்து ரொம்ப அழகாக அது எல்லாமே மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எனக்கு அது உண்மையிலே அது ஆச்சரியமாகத்தான் இருந்துச்சு. சார், கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த அளவுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த லோக்கல் இருக்க சிஓ டிஓ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஹெச்எம்ஐ கூப்பிட்டு அந்த ரெக்கார்டோட காமிக்கும் போது அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. தனியார் பள்ளிகள் கட்டணம் வச்சுருக்கிறதுக்கு தொடர்ந்து பெற்றோர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே வராங்க. அதே நேரத்தில் கட்டணங்கள் குறைக்கணும்னு சொன்னதுக்கான எந்த அரசும் அரசாங்கத்தினிருந்து உத்தரவு வரலன்னு பள்ளிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ ஏற்கனவே வந்து கோர்ட் டைரக்ஷனே இருக்குது உங்களுக்கு, 75% தான் நீங்கள் வந்து குழந்தைங்கள்ட்ட நீங்கள் வாங்கணும் ஏற்கனவே அவங்க கட்டுறதில்ல. அதேமே 2 தவணைகளாக, ஒரு வந்து 30% ஒரு தவணையாகவும் 45% இன்னொரு தவணையாகவும் தான் பெற வேண்டும் தான் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் தான் எல்லாருமே கலெக்ட் பண்ணணுமே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது புகார் வந்தால், இல்லை சார் இந்த 75 மீறி வாங்குறாங்க ஏதாச்சும் புகார் வந்தால் கண்டிப்பாக அந்த யார் வந்ததோ கூடிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கிறோம். கொடுத்த இவ்வளோ நான் பேசியிருந்தாங்க, ஏற்கனவே அதுக்கு நாங்கள் வந்து நோட் போட்டு சிஎம் அரசாங்கத்தில் ஒப்படைச்சாச்சு. இனிமேட்டு அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் ரீஓப்பன் இன்றைக்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலை வந்து நமக்கு இருக்கிற ஒரே மீடியம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது தான். குழந்தைங்களை வந்து எப்படி நம்ம வந்து உட்கார வச்சு பாடங்கள் நடத்த போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி ஒரே மீடியம் கல்வி தொலைக்காட்சி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி நிறைய இடத்துக்கு நமக்கு தேவைப்படுது. ஆனால் இருந்தாலும் நம்ம இவ்வளோ நாளாக அந்த குழந்தைங்களை எப்படி என்கேஜில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக அவங்க நம்ம டாஸ்க் கொடுக்கறது, சில குழந்தைங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத பட்சத்தில் கூட அவங்க பக்கத்தில் இருக்கிறத அவங்க நண்பர்கள் மூலமாக ஒரு குரூப் ஸ்டடி மாதிரியான ஒரு இதுதான் அவங்க நம்ம பண்ணியிருந்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த தளர்வுகள்லாம் எப்படி போகுதுங்கிறத பார்த்து தான் அதை நமக்கு அந்த கால் எடுக்க முடியும். ஏன்னா உடனடியாக எல்லாத்தையும் ஒரே கிளாஸை போட்டு அடைக்க முடியும், அதுக்கான ஸ்பேஸ் வேணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தேடி வராங்க, அதுக்கான ஸ்பேஸ் வேணும். ஸோ ஒரு கிளாஸில் எத்தனை பேர் உட்கார வைக்க போகிறோம், இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணி தான் நம்ம முடிப்போம். ப்ளஸ் வந்து இப்போ அட்மிஷன் நடந்தாலும் இப்போ இமீடியட்டாக கிளாஸ் எதுவும் ஆரம்பிக்கிற மாதிரி, இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே கம்யூனிகேஷன் மீடியம் கல்வி டிவியையும் ஆன்லைனில் நம்ம எப்படி நம்ம வகுப்பு நடத்தலாம், இல்லைனா இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக எப்படி டாஸ்க் கொடுக்கணும் மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் ஃபிசிக்கலாக அவங்க உள்ளே உட்கார வச்சு நடத்தணும்னு ஒன்று அதை நம்ம திங்க் பண்ணலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைக்கப்படுங்கிற ஒரு பேச்சு பரவலாக போயிட்டுருக்கு, ஆனால் அப்படி கலைக்கக்கூடாது. ரொம்ப வீக்காக இருக்குது அந்த அமைப்பு, வெறும் 20 பேர் தான் ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரு ஐடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு லா ஆஃபீஸர் கிடையாது, லீகல் செல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை கலைக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு சரியாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இல்லைங்கிறது பட்டவர்த்தனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஈவன் கொரோனாக்கு முன்னாடி கூட குரூப் 4 எக்ஸாமில் பல பேர் அரசு பண்ணாங்க, ஏக பல தேர்வுகளில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகியிருக்கு. அந்த அமைப்பு நடத்தக்கூடிய தேர்வுகளில் பல குளறுபடிகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் டிஆர்பி அதனோட இணைக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்து பரவலாக வந்திருக்கு. இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிற கோரிக்கையை வந்து உங்ககிட்ட வச்சிருக்கிறாங்க, இதை பற்றி உங்களுக்கு இருக்குது? சார், டிஆர்பி வந்து இருக்காதுன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் சொன்னால்? நாங்கள் ஏதாச்சும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏதாச்சும் நாங்கள் சொல்லியிருக்கோம்மா, யார் நாங்கள் செய்தி குறிப்பு கொடுத்தோம்மா?
ஒரு பத்திரிக்கையில் அவங்க அனுமானத்தின் அடிப்படையில் வந்து இது வந்து கலைக்கப்படுங்கிறது இந்த பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் பேசப்படுகிறது அப்படின்னு வந்துச்சு. உடனே அதற்கு நிறைய பேர் வந்து ரிப்ளை போட்டு இது பண்ணக்கூடாது, அந்த காலத்துலேருந்து இருக்குது, இது வந்து நீங்கள் ஸ்ட்ராங் படுத்தணும்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எங்கள் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. ஸோ இது வந்து அனுமானத்தின் அடிப்படையில் தான் இது வந்திருக்குன்னு தான் நான் என்னோட கருத்து. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இருந்த அந்த தகவல்கள் வர்றதுக்கு தகுந்த மாதிரி உயர்கல்வி அமைச்சருடைய பேட்டி அமைஞ்சிருந்தது. நேற்று முந்தின அவர் தலைமைச் செயலரில் கொடுத்த பேட்டியில் எங்களுக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் இனிமேல் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வாங்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போ இது வந்து டிஆர்பி வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்ற மாதிரி தானே ஆகுது. நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது நடவடிக்கை எடுக்கப்படுமா சார்? கண்டிப்பாக நான் எடுப்பேன். நர்சரி பிரைமரி பள்ளிகள் நிறைய அங்கீகாரம் இல்லாமல் இயங்குது அப்படின்ட்டு சர்க்குலர் கூட போட்டிருக்காங்க. எவ்வளோ பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து எதுலாம் அங்கீகாரம் இல்லையோ ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அங்கீகாரம் இல்லாத பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்ல மாதிரி நம்பர்ஸ் நம்ம எடுத்து நாங்கள் என்னோடனு சொல்கிறேன். அவங்க அசோசியேஷனில் என்ன சொல்கிறாங்க, டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல்காரங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணி பல வருஷமாக அப்படியே பெண்டிங்கில் கிடக்குது, டைரக்டரேட்டில் எதுவும் கிளியர் பண்ணுறது கிடையாது. இப்போ திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும், எல்லாத்தையும் மூடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். பேக்லாக் ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குமே அதை பார்க்கணும், அதை பார்த்து தான் வி நீட் டேக் அ கால் ஆன் தட். சார், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வந்து ஏற்கனவே வாழ்வாதாரம் இழந்திருக்காங்க, உங்கள்கிட்ட ஏற்கனவே கோரிக்கை வச்சுருந்தாங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எதாவது எடுத்துருக்கோம்? பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 500,000 பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வாதாரம். இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறையா செக்டர் ஆஃப் பீப்புளுக்கு இதே பிரச்சனை இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர்களும் எடுத்து சென்று அதுக்கு என்ன ஒரு வழி, உண்மையிலேயே அவங்க பாவம் தான். உண்மையிலே நிறைய பேர் எனக்கு வர மெசேஜ் அவங்க சொல்கிறதுலாம் நிறைய பேர் வீடியோவே எடுத்து போடுறாங்க. நான் இந்த சப்ஜெக்ட் நான் நடத்திட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் அந்த பெயிண்டர் வேலை பார்க்குறேன், ரொம்ப சங்கடமாக இருக்கும். மறுபடியும் இந்த கருத்தெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லி கண்டிப்பாக அவர் வாழ்வாதாரத்தை சீர் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக செய்யணும். சார், கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்லாம் ஒன்றிணைந்து தனியார் பள்ளிகளுக்கு தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும், சுயநிதி பள்ளிகள் வாரியம் அப்படின்றத ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த சட்டம் என்ன இருக்குது, அது எப்போ நம்ம அரசாங்கம் போட்டு செயல்பாட்டுக்கு வரல, அது எப்போ கொண்டுட்டு வர போகிறோம் சார்? அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுறோம்.